தமிழ் உறவுகளாகிய உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கேட்கம் தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் நண்பன் பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா டைமென்ஷனை பற்றி அது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டைமென்ஷன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு அந்த அளவு என்ன, அந்த ஆப்ஜெக்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான் டைமென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? வெறும் ஆப்ஜெக்ட் மட்டும் வரைஞ்சிட்டா போதாது, எப்போ அது கம்ப்ளீட் ஆகும்னா அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன், அது என்ன சைஸ், என்ன நீள அகலம், அந்த ஆப்ஜெக்ட் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்பராலேயோ அல்லது எழுத்தாலேயோ கொடுக்கறது தான் டைமென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதை நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இந்த ஆப்ஜெக்ட்டு நான் டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த ரெட் கலர் லைன் இருக்கு பாருங்க, இந்த லைனுக்கு பேர் வந்து நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் லைன். எக்ஸ்டென்ஷன் லைன் வந்து ரெண்டு இருக்கும். அதாவது இப்போ நான் இந்த லைனுக்கு டைமென்ஷன் எடுத்திருக்கிறேன். அப்போது இந்த லைனுடைய ஆரம்பம் லெஃப்ட் சைட், முடிவு ரைட் சைட் வச்சுக்கலாம். ஆரம்ப புள்ளியிலிருந்தும் முடிவு புள்ளியிலிருந்தும் என்ன பண்ணிருக்கணும், ஒரு லைன் வரணும். அந்த லைனுக்கு பேர் தான் எக்ஸ்டென்ஷன் லைன். இங்கே நான் வித்தியாசம் காட்டியிருக்கிறேன், அது ரெட் கலரில் இருக்கும். இந்த நம்பருக்கு கீழே ஏரோஸோடு இருக்க பாருங்க கருப்பு கலர், இது வந்து டைமென்ஷன் லைன் சொல்கிறோம். இந்த நம்பர் நம்ம என்ன சொல்கிறோம்னா டைமென்ஷன் டெக்ஸ்ட். ஏன்னா ஆட்டோகேட்ல இது இப்படி தான் டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஜென்ரலாகவும் நம்ம இன்ஜினியரிங் ட்ராயிங் நம்ம இப்படி தான் டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். அதனால அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த முக்கியமானு பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ ஹெட், இந்த ஏரோ ஹெட்டினுடைய நீளம் அகலம் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு, 1:3 ரேஷியோ. அதாவது இந்த விட்து வந்து 1 mm அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஏரோனுடைய அகலம் வந்து 3 mm இருக்கணும். 1 mm ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த ப்ரொப்போர்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், 1:3 ரேஷியோ. அதாவது இந்த ஏரோ ஹெட்டினுடைய விட்து 1 mm அப்படின்னா அகலம் 3 mm இருக்கணும். விட்து 2 mm அகலம் 6 mm இருக்கணும். ஸோ விட்டுன்னும் போது டோட்டல் விட்து, அதாவது மேலிருந்து கீழே வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 1 mm 1:3 ரேஷியோன்னா இந்த டைமென்ஷன் லைன்லேருந்து மேலே 0.5, கீழே 0.5, இந்த மொத்த விட்டு வந்து 3 mm. சப்போஸ் 2:6 ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ லைன்லேருந்து மேலே 1 mm, கீழே 1 mm, இந்த டோட்டல் விட்டு வந்து 6 mm. ஸோ இப்படி தான் ரெண்டு ஏரோ ஹெட்ஸும் வந்து சேம் ப்ரொப்போர்ஷனில் இருக்கணும். இது வந்து ரூல். ஓகேங்களா? இது நம்ம ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ டைமென்ஷன் லைன் என்ன அளவில் வேணும், என்ன லைன் திக்னஸில் வேணும், என்ன கலரில் வேணும், டெக்ஸ்ட், ஸோ இதெல்லாம் என்ன செட்டிங்ஸில் போய் நான் மாற்றிட்டேன், மாற்றி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் கமாண்ட்ஸ்லாம் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இந்த செட்டிங்ஸ் எப்படி மாற்றுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ரைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த பாக்ஸினுடைய டைமென்ஷன் நீள மக்களை நான் கொடுக்கணும். ஸோ திஸ் இஸ் கால் லீனியர் டைமென்ஷன். ஸோ டிம் லீனியர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா, ஸோ இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் எக்ஸ்டென்ஷன் லைன் ஆரிஜின். ஸோ எனக்கு இங்கே இருந்து ஆரம்பிக்கு ஃபஸ்ட் எக்ஸ்டென்ஷன் லைன் ஆரிஜின், செகண்ட் எக்ஸ்டென்ஷன் லைன் ஆரிஜின். கிளிக் பண்ண முடிச்ச உடனே எக்ஸ்டென்ஷன் லைனும் டைமென்ஷன் லைனும் ஒன்று ஒன்று பர்பெண்டிகுலர் ஆகும். அதனுடைய எக்ஸாக்ட் வேல்யூ 100 அப்படின்றது வந்துடும். ஓகேங்களா? ரைட். இதையே பாருங்கள், டிம் லீனியர் அப்படின்னு கொடுத்துட்றேன். எக்ஸ்டென்ஷன் லைன் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா செலக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு பாருங்கள், நான் இப்போ செலக்ட் ஆப்ஜெக்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீ ஜஸ்ட் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணால் போதும், இந்த ஆப்ஜெக்டுடைய ஆரம்ப புள்ளி முடிவு புள்ளி எங்கே இருக்குதோ நீங்கள் வரையும்போது என்ன யூஸ் பண்ணீங்களோ அதை ஆட்டோமேட்டிக்காக அதே எடுத்துகிட்டு உங்களுக்கு டைமென்ஷன் கொடுத்துரும். இப்போ வர அந்த நம்பர் எல்லாமே இந்த லைனுடைய எக்ஸாக்ட் சைஸ். நான் 100 mm தான் வரைஞ்சிருக்கேன், அது 100 mm காட்டுது. ஓகேங்களா? இப்போது டிம் லீனியர் செலக்ட் ஆப்ஜெக்ட் எடுத்து கிளிக் பண்ணும்போது பாருங்கள், இங்கே நிறைய ஆப்ஷன் வரும். எம் டெக்ஸ்ட்டு, டெக்ஸ்ட்டு, ஆங்கிள், ஹரிசாண்டல், வெர்டிக்கல், ரொட்டேட்டட். இப்போ எம் டெக்ஸ்ட்ன்றது என்னன்னா, எம் டெக்ஸ்ட் கமாண்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஆப்ஷனில் என்னென்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எம் டெக்ஸ்ட் போகிறோம்னு வச்சுக்கங்களேன், எம் டெக்ஸ்ட் நீங்கள் போய்ட்டு சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எம் டெக்ஸ்ட் சம்மந்தப்பட்ட ஆப்ஷன் மேலே இருக்கு பாருங்கள், ஸ்டைலு, ஃபார்மேட்டு, பேராகிராஃபு. ஸோ இந்த எம் டெக்ஸ்ட் கமாண்டில் என்ன யூஸ் பண்ணுறோமோ எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த டெக்ஸ்டினுடைய சைஸ், அதாவது டெக்ஸ்ட் டைமென்ஷனுடைய அளவு நம்ம மாற்றுறது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 150 அல்லது 200 எது வேணால் நீங்கள் கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டைமென்ஷன் டெக்ஸ்ட்டை வந்து எடிட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் அது. ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறீங்க, டெக்ஸ்ட்டின் ஆப்ஷன் கொடுத்துறீங்க. ஸோ இப்போ டெக்ஸ்ட்ன்றதும் அதே தான், இப்போ இங்கேயே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு சிம்பிள்ஸ் வேணும்னா பர்சன்டேஜ், பர்சன்டேஜ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் 15 நான் கொடுத்துட்றேன். இந்த சிம்பிள்ஸோடு நீங்கள் கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா?
ஸோ பட் எம் டெக்ஸ்ட்ன்றதும் டெக்ஸ்ட்ன்றதும் பார்த்தீங்கன்னா மோரலஸ் சேம். எம் டெக்ஸ்ட்னா எம் டெக்ஸ்ட்டு டைலாக் பாக்ஸ்க்குள்ளே போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க இந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும். டெக்ஸ்ட்ன்றது நீங்கள் ஸ்க்ரீன்லேயே மாற்றிக்கலாம் ஓகேங்களா. ஆங்கிள் அப்படின்றது என்னது, இந்த டெக்ஸ்டினுடைய ஆங்கிள் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஸ்பெசிஃபிக் ஆங்கிள் ஆஃப் டைமென்ஷன் டெக்ஸ்ட் இப்போ நான் 45 டிகிரி வச்சுக்கிறேன் அப்படின்னா டெக்ஸ்ட் வந்து ஒன்றும் அங்கே உங்களுக்கு வந்து 45 டிகிரி உங்களுக்கு மாறிடும். டிம் லீனியர் செலக்ட் ஆப்ஜெக்ட் ஓகே. ஜஸ்ட் இப்போ ஹரிசாண்டல் வர்டிக்கல் இருக்குது, இப்போ எனக்கு ஹரிசாண்டலாக தான் வந்திருக்குது, இப்போ வர்டிக்கல் மாற்றுங்க சொன்னாகும் அந்த லைனுடைய வர்டிக்கல் டைமென்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது இங்கே இருக்கிற பாருங்க டிம் லீனியர் அப்படின்னு எடுத்துட்டுருங்க, இந்த லைனை சூஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ வர்றது இந்த லைனுடைய ஹரிசாண்டல் லைன். இப்போ வெர்டிக்கல் டைமென்ஷன் வேணுமா, வின்னு கொடுத்துருங்க, வெர்டிக்கல் டைமென்ஷன்ஸ் காட்டும். அகெயின் அங்கே பாருங்கள் வெர்டிக்கல் டைமென்ஷனில் எம் டெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டு ஆங்கிள். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எம் டெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டு ஆங்கிள்ன்றது எல்லா டைமென்ஷன்ஸ்க்கு மேலேயும் வரும், எல்லா டைமென்ஷன்ஸ்க்கு மேலும் சேம் பர்பஸ் தான். இந்த டெக்ஸ்ட் இருக்கு பாருங்கள் டைமென்ஷன் டெக்ஸ்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்குறேன் ஓகேங்களா. ரைட், இதே செலக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ நான் வெர்டிக்கல் டைமென்ஷன்ஸ் எடுத்திருக்கேன், ஹரிசாண்டல் வேணுன்னா ஹரிசாண்டல் கொடுத்துருங்க, ஹரிசாண்டல் டைமென்ஷன் காட்டும் ஓகே. ரைட், இதில் ரொட்டேட்டன் இருக்குது. சப்போஸ் இந்த லைனுடைய ஆங்கிள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த ஆங்கிளுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் லைனையும் டைமென்ஷன் லைனையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள் ரொட்டேட்டன் கொடுத்துக்கிறேன், இப்போ 45 டிகிரி அதை அஷ்யூம் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த லைன் 45 டிகிரியாக இருந்தால் அதனுடைய அளவு என்னவாக இருக்குன்றதை நீங்கள் மாற்றிக்கலாம். அப்போ அந்த எக்ஸ்டென்ஷன் லைன் வந்து இந்த ரெட் கலர் லைன் இருக்கு பாருங்க, இந்த லைனுடைய ஆங்கிள் தான் எவ்வளோ 45 டிகிரி, அதுக்கு பர்பெண்டிகுலராக டைமென்ஷன் லைன் வந்திருக்கும். அப்படி இந்த லைன் இந்த பிளாக் லைன் இருந்துச்சுன்னா அதோடைய அளவு வந்து 53.03. இது மோஸ்ட்லி லைன் இன்க்ளைன் லைனுக்கு அந்த லைனுடைய ஆங்கிள் தெரிஞ்சால் நம்ம கொடுக்க முடியும் ஓகேங்களா. இது ஆங்கிள் தெரியாது, அதுக்கு தனியாக கமாண்ட் இருக்கு, அதை அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க டிம் அலைன்டு, டிம் அலைன்டுன்றது எதுக்குன்னா இன்க்ளைன்டு லைனுக்கு அதனுடைய எக்ஸாக்ட் சைஸை மெஷர் பண்ணுறதுக்காக கொடுக்குறதான். டிம் அலைன் செலக்ட் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த லைனுடைய பர்பெண்டிகுலர் அதான் ரெட் கலர் லைன். இந்த இன்க்ளைன் லைனுக்கு பர்பெண்டிகுலராக உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் லைன் வந்திருக்குது. ஸோ இந்த லைனுடைய எக்ஸாக்ட் லென்த் எவ்வளோ, 55.9. செக் பண்ணி பார்த்துலாமா, லிஸ்ட்டு கொடுத்து பாருங்க. ஸோ இப்போ பாருங்க லென்த்து 55.9017. இந்த 017 காட்டில் ஏன்னா நான் டைமென்ஷன் டெசிமல் பாயிண்ட்ஸு ஒரு டெசிமல் தான் வச்சுருக்கிறேன், நீங்கள் 4 டெசிமல் வச்சுருந்தீங்கன்னா ஃபுல் வேல்யூ உங்களுக்கு காட்டும். ரைட், செட்டிங்ஸ் அது எப்படி இருக்கிறது நான் பிறகு நான் சொல்கிறேன். ஈவன் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டில் இருந்தும் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது ஓகேங்களா. ரைட், ஸோ டிம் லீனியர் டிம் அலைன்டு பார்த்துருக்குறோம். இந்த டிம் அலைன்டுடைய எக்ஸாம்பிள் எங்கே நம்ம ஆக்சுவலாக யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஐசோமெட்ரிக் ஆப்ஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. அது எப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள், மேக்ஸிமம் எங்கே யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஐசோமெட்ரிக் ஆப்ஜெக்டில் யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் ஒரு ஐசோமெட்ரிக் பாக்ஸ் வரைஞ்சிருக்கிற ஒரு ஐசோ சர்க்கிள் வரைஞ்சிருக்கு, இதுக்கு எப்படி நம்ம டைமென்ஷன்ஸ் கொடுக்கலாம். டிம் அலைன்டு அலைன் கொடுத்துருங்க, செலக்ட் ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப்ஜெக்ட்லாம் போயிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு டைமென்ஷன் கொண்டு வந்து வச்சுருங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் லைன் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷனாக வரணும், பட் ஆனால் கரெக்டாக வரல இல்லையா, கொண்டு வருவோம் நம்ம அதை. ஃபஸ்ட்டு டைமென்ஷன் என்ன பண்ணணுமோ அதை நம்ம அழகாக செஞ்சுருவோம். இப்போது டிம் எடிட் அப்படின்ற கமாண்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த ஆப்ளிக்யூ ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை சூஸ் பண்ணேன். இந்த ஆப்ளிக்யூ ஆங்கிள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் லைன் இருக்கு பாருங்கள், இந்த எக்ஸ்டென்ஷன் லைனை வந்து திருப்ப போகிறோம். எப்படி திருப்ப போகிறோம்னா இந்த ஆப்ஜெக்ட்க்கு ஓரியன்டேஷனாக வரணும், அப்போ தான் இந்த டைமென்ஷனும் ஆப்ஜெக்ட்டும் ஒரு ப்ராப்பரான அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வரும் இல்லையா. ஃபஸ்ட்டு இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், என்டர். இப்போ 270 டிகிரி, ஏன்னா இந்த ரெட் லைன் எக்ஸ்டென்ஷன் லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக வர்டிக்கலாக வரணும் இல்லையா, அதுக்காக கொடுக்குறேன். இப்போ பாருங்க மாறிடுச்சு. அதே மாதிரி என்ன பண்ணுறீங்க, திருப்பி நான் கொடுக்குறேன் டிம் எடிட்டு. ஐசோமெட்ரிக்கில் ஐசோமெட்ரிக் ஆப்ஜெக்ட்டுக்கு டைமென்ஷன் கொடுக்கணும்னா ஃபஸ்ட்டு டிம் அலைன்டு கொடுங்க, அதுக்கப்புறம் டிம் அலைனில் போயிட்டு டைமென்ஷன்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு டிம் எடிட்டிங் யூஸ் பண்ணணும். டிம் எடிட்டில் போயிட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த ஆப்ளிக்யூ மெத்தட் யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்டென்ஷன் லைன் அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ரெட் கலர் லைன் வந்து என்ன ஆங்கிளில் வர வைக்கணுமோ வர வச்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த ஆப்ளிக்யூ மெத்தட் ஓகேங்களா 270 டிகிரி கொடுத்துருங்க. செட் ஆகிடுச்சா? இப்போ அதேமாரி இங்கே பாருங்கள் இந்த டைமென்ஷன் 50mm இருக்கும், இந்த எக்ஸ்டென்ஷன் லைனு இந்த ரெண்டு லைனுக்கும் பேரலாக வரணும் இல்லையா,
கொலினியராக வரணும். அப்போ என்ன பண்ணுறது, இந்த லைனை நான் திருப்பணும். எவ்வளோ ஆங்கிள் திருப்பணும், 30 டிகிரி திருப்பணும். அதேமாதிரி இங்கே பாருங்கள், இந்த எக்ஸ்டென்ஷன் லைனை என்ன பண்ணணும், இந்த ரெண்டு லைனுக்கு நான் பேரலாக வைக்கணும். அப்போது இதையும் நான் 30 டிகிரி திருப்பணும் இல்லையா. ஸோ இப்போ டைமென்ஷன் டிம் அலைன்டு மூலமாக டைமென்ஷன்ஸ் பண்ணிட்டேன். இப்போது டிம் எடிட்டில் போயிட்டு இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணேன், சூஸ் பண்ணி மாற்றிக்க போகிறேன். ஸோ ஆப்ளிக்யூ ஆங்கிள் ஆப்ளிக்யூ இது ரெண்டுத்தையும் சூஸ் பண்ணிக்கிறேங்க. சூஸ் பண்ணிக்கிட்டு ஆப்ளிக்யூ ஆங்கிள் கொடுத்துருங்க. ஸோ சேஞ்ச் ஆகிடும். இப்போ சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், டைமென்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கிரிட் பாயிண்ட்டை பிடிச்சி நீங்கள் கரெக்டாக லொக்கேட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராப்பரான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம ஐசோமெட்ரிக் ஆப்ஜெக்டை நம்ம என்ன பண்ணணும், டைமென்ஷன்ஸ் பண்ணணும். இதில் பாருங்கள், இந்த டிம் எடிட்ன்ற ஆப்ஷனில் ஹோம் இருக்குது, நியூ இருக்குது, ரொட்டேட் இருக்குது. ஆப்ளிக்யூ பார்த்தோம், ஹோம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சுவல் பொசிஷன் இதுதான் இல்லையா. இந்த ஆக்சுவல் பொசிஷன்லேருந்து நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, எடிட் பண்ணி மாற்றிருக்கிறீங்க. இப்போ இந்த ஆக்சுவல் பொசிஷன்லேருந்து வேறு பொசிஷனுக்கு மாற்றிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் அதை வந்து நீங்கள் பழைய பொசிஷனுக்கு கொண்டு வந்து வச்சுக்கலாம், பழைய பொசிஷனுக்கு கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஸோ டிம் எடிட், இந்த டிம் எடிட் கமாண்ட் எதுக்கு அப்படின்னா, டைமென்ஷன் டெக்ஸ்ட்டை நம்ம எடிட் பண்ணுறதுக்காக தான். ஓகேங்களா, ஹோம் சூஸ் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டை சூஸ் பண்ணிடுங்க, என்ட்ரு கொடுத்துருங்க, அதனுடைய பழைய பொசிஷனுக்கு போயிடும். அதேமாதிரி பாருங்கள், ஹோம் கொடுத்துட்டு இங்கே சூஸ் பண்ணுங்கள், அதனுடைய பழைய பொசிஷனுக்கு போயிடும். அதேமாதிரி டிம் எடிட், ஓகேங்களா, ஹோம் கொடுத்துட்டு இதை சூஸ் பண்ணுங்கள், நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இந்த டெக்ஸ்ட்டை ஒரிஜினலாக வைக்கும்போது 45 டிகிரி நான் திருப்பிட்டேன் இல்லையா, அதை பழைய பொசிஷனுக்கு வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். இந்த ஹோம் பொசிஷனுக்கு போகிறது தான் இந்த ஹோம் அப்படின்றது. ஸோ டிம் எடிட்டில் அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த நியூ நியூ என்ற ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஆட் பண்ணுறீங்க, ப்ரிசீடர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மோசம் என்ன பண்ணுவோம்னா, ப்ளஸ் ஆர் மைனஸ் பி அப்படின்னு கொடுப்போம். கொடுத்துட்டு எந்த டெக்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கலாம், அந்த டெக்ஸ்ட் மாதிரி உங்களுக்கு ஆட் ஆகும், ஓகேங்களா, ஆட் ஆகிடுச்சு. இப்போ அதேமாதிரி டயாமீட்டர் சிம்பிள் வேணுமானும் பண்ணிக்கலாம். ஸோ டிம் எடிட்டில் போயிட்டு நியூவில் போயிட்டு பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் சி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டயாமீட்டர் சிம்பிள் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட் மட்டும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த டெக்ஸ்டோட உங்களுக்கு அந்த சிம்பிள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டைமென்ஷன் டெக்ஸ்ட்டே நீங்கள் புதுசாக மாற்றிக்கலாம், அல்லது நீங்கள் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். ஃபார் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன் நான், பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் சி 100 அப்படின்னு கொடுத்துட்டு இதை நான் செலக்ட் பண்ணுறேன். என்னாச்சு பாருங்கள், அந்த டைமென்ஷனுக்கு முன்னாடி போய் அதை ஆட் ஆகுது. ஓகேவா, எடிட் அதுக்கப்புறம் ரொட்டேட். நீங்கள் எந்த டெக்ஸ்ட் வேணாலும் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ ரொட்டேட்ன்றதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, இப்போ இருக்கிற பொசிஷன் ஜீரோவாக எடுத்துக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் இப்போ பொசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஜீரோன்னு கொடுக்குறேன். இப்போ நினைக்கலாம், இந்த டெக்ஸ்ட் வந்து சாய்வாக தானே இருக்குது, ஸ்ட்ரைட்டாக வரணுன்றது ஜீரோ கொடுக்குன்னு நினைக்கிறீங்க. இப்போ ஜீரோன்னு கொடுத்து பாருங்கள், மாறாது. ஏன்னா இருக்கிற பொசிஷனை ஜீரோவாக எடுத்துக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன பண்ணுறேன் நான், டிம் எடிட்டில் ரொட்டேட்டு இப்போ நான் வந்து 45 டிகிரி நான் சொல்கிறேன். இப்போ 45 டிகிரி கொடுத்துட்டு சொல்கிறேங்க. இப்போ என்ன, இந்த டெக்ஸ்ட் இருக்கிற பொசிஷன்லேருந்து 45 டிகிரி உங்களுக்கு திரும்பிக்கும். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம் ஓர் சாம்பிள்ஸ் பார்க்கலாம். ரொட்டேட் 30 டிகிரி, இந்த டெக்ஸ்ட் நான் 30 டிகிரி திருப்பணுன்னா திருப்பிக்கலாம். ஓகேங்களா, அப்போது டெக்ஸ்ட் இருக்கிற பொசிஷனை அது ஜீரோவாக எடுத்துக்கும். அதுலேருந்து எந்த ஆங்கிளாக நீங்கள் கொடுத்துக்கலாம். ஈவன் ஐசோமெட்ரிக் கூட நீங்கள் பண்ண முடியும். ரொட்டேட், இப்போ இந்த டெக்ஸ்ட் இருக்கிற பொசிஷன் வந்து ஜீரோவாக எடுத்துக்கும். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 45 டிகிரி கொடுக்குறேன். இந்த 45 டிகிரி திருப்பினாலும் திருப்பிக்கலாம். டிம் லீனியர், டிம் அலைன், டிம் எடிட் பார்த்துருக்குறோம். ஓகேங்களா, இப்போ இந்த சர்க்கிளுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறது, இப்போ பாருங்கள் நான் ஒரு சர்க்கிள் வரைகிறேன். இப்போ இந்த சர்க்கிளுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம வந்து டிம் டயா அப்படின்னு கொடுத்துட்டா போதும், இந்த சர்க்கிளுடைய எக்ஸாக்ட் டயாமீட்டர் அது உங்களுக்கு எடுத்து சொல்லிடும். ஓகேவா, இப்போ இதுக்கு டிம் ரேடியஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, டிம் ரேடியஸ். ஸோ இப்போ ரேடியஸ் 21.90 டபுள் டைம் 43.87 கரெக்ட். இப்போ இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இந்த ஆப்ஜெக்ட் கார்னர் நான் ஃபில்லட் பண்ணியிருக்கிறேன். இதனுடைய இதனுடைய சைஸ் நான் மார்க் பண்ணணும்னா டிம் ரேடியஸ் அப்படின்னு தான் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா, செலக்ட் பண்ணுறீங்க, ரேடியஸ் கொடுத்துறீங்க. இந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது, டிம் டயா அப்படின்றது டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, இது தவறு. ஓகேங்களா, ஏன் அப்படின்னா,
கம்ப்ளீட் ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டயாமீட்டர் யூஸ் பண்ணுவீங்க. அன்கம்ப்ளீட் அதாவது 360 டிகிரி கம்ப்ளீட் ஆகாத எந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, டயாமீட்ரு டைமென்ஷன்ஸ் கொடுக்கக்கூடாது. அப்போ அதுக்கு தான் யூஸ் பண்ணுறது இந்த ரேடியஸ் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ரைட். ஏற்கனவே நம்ம சர்க்கிள் கமாண்டில் படிச்சிருக்கிறோம் ஏன் ரேடியஸ்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம், ஏன் டயாமீட்டர்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ பார்க்க மறந்த நண்பர்கள் அந்த வீடியோவை இப்போ பாருங்கள், இப்போ நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா, இப்போ ரேடியஸ் 10னா டயாமீட்டர் 20 நமக்கு நல்லாவே தெரியும், டயாமீட்டர் 20னா ரேடியஸ் 10 எல்லாமே தெரியும். அப்போ இருந்தும் ஏன் ரெண்டுமே இருக்குது, இதுக்கான விளக்கத்தை நான் வந்து ஏற்கனவே சர்க்கிள் கமாண்ட் நடத்தும் போது சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா, ரைட். இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த சர்க்கிள் இது வந்து ஐசோ சர்க்கிள், இந்த ஐசோ சர்க்கிள் இன்ஃபர்மேஷன் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா டிம் டயா அப்படின்னு போய் கொடுங்க, சொல்லு பாருங்க, செலக்ட் ஆர்க் ஆர் சர்க்கிள். அப்போ இதுக்கு என்ன பண்ண முடியாது, நீங்கள் ஐசோ சர்க்கிளுக்கு டிம் டயாவோ டிம் ரேடியஸோ யூஸ் பண்ண முடியாது, அதுக்கு தான் கியூ லீடர் அப்படின்னு சொல்கிறாங்க. கியூ லீடர்ன்றது என்னன்னா ஒரு ஏரோ மார்க் வரைஞ்சிட்டு அந்த ஏரோ மார்க்லேருந்து அதனுடைய இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் வந்து கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இந்த சர்க்கிள் ஏரோ மார்க் போட்டாச்சு, போட்டு இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறேன், பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் சி டயா 50 அப்படி சொல்லி கொடுத்துட்டோன்னே வந்துடும். ஸோ ஐசோ சர்க்கிளுக்கு நீங்கள் டைமென்ஷன்ஸ் கொடுக்கணும்னா கியூ லீடரால் மட்டும்தான் பண்ண முடியும். கியூ லீடர்ன்றதுனா அதில் எக்ஸ்டென்ஷன் லைனோ டைமென்ஷன் லைனோ இருக்காது, ஜஸ்ட் ஒன்லி ஒரு ஏரோ மார்க் இருக்கும், அந்த ஏரோ மார்க் மேலேயோ அல்லது பக்கத்துலேயோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டைமென்ஷன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தான் கியூ லீடர். இது சர்க்கிளுக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் எங்கே வேணால் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், கியூ லீடர் அப்படின்னு கொடுக்குறீங்க, இந்த சர்க்கிளுக்கு நீங்கள் கொடுக்கினாலும் கொடுத்துக்கலாம், எந்த ஆப்ஜெக்ட் வேணாலும் என்ன பண்ண முடியும், ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஆட் பண்ண முடியும். கிளிக் பண்ணிட்ட உடனே டெக்ஸ்ட் வித்து கேட்கும், கொடுக்கணும் கொடுத்துக்கலாம். இல்லை இப்போ இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க போகிறீங்க, என்ன பண்ணுறேன், பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் பி இப்போ 100 அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன், ப்ளஸ் ஆர் மைனஸ் 100 சொல்லி வந்துடும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு பேர் தான் கியூ லீடர். நெக்ஸ்ட் நம்ம டைமென்ஷன் பார்க்கக்கூடியது ஆங்குலர் டைமென்ஷன், அதாவது இரண்டு லைனுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் எவ்வளோ இருக்குது அல்லது ஒரு ஆர்க்குக்கு எவ்வளோ ஆங்கிள் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ டிம் ஆங்குலர் போயிட்டு என்ன பண்ணுங்க பாருங்க, கீழே ஆப்ஷன்ஸ் பாருங்க, ஆர்க்கு சர்க்கிளு லைன் எதனா சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு லைன் நான் சூஸ் பண்ணுறேன், ரெண்டு லைன் சூஸ் பண்ணோடனே ரெண்டு லைனுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் எவ்வளோ இருக்குது, 26 டிகிரிஸ் இருக்குது. ஓகேங்களா, வந்திருக்கும். வெளியே மூவ் பண்ணுங்க, இதுவும் ரெண்டு லைனுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் தான், இதுவும் ரெண்டு லைனுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் தான், இதுவும் ரெண்டு லைனுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் தான், நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ 26 டிகிரி மார்க் பண்ணிட்டேன், அதேமாதிரி இந்த ரெண்டு லைனுக்கு இடைப்பட்ட ஆங்கிளுக்கு மார்க் பண்ணாலும் மார்க் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு இந்த இன்சைட் ஆங்கிள் தேவையில்லை, அவுட் சைட் ஆங்கிள் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறது, நீங்கள் போய் கிளிக் பண்ணி பாருங்கள், இந்த ரெண்டு லைன் சூஸ் பண்ணிட்டீங்க, சூஸ் பண்ணிவிட்டு இன்சைடில் வந்தோன்னா 117 தான் காட்டுது, வெளியில் போனாலும் காமன் ஆங்கிள் தான் காட்டுது. பட் நம்மளுக்கு தேவையான ஆங்கிள் என்னது, இந்த அவுட்டர் ஆங்கிள் எனக்கு தேவைப்படுது. அப்போ நான் என்ன பண்ணணும்னா வெர்டெக்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கணும், ஸ்பெசிஃபை வெர்டெக்ஸ் இருக்கு பாருங்கள், அதை போய் கிளிக் பண்ணுங்கள். வெர்டெக்ஸ்ன்றது என்னது, ரெண்டு லைன் சந்திக்கக்கூடிய இடத்து தான் வெர்டெக்ஸ். ஓகேங்களா, இது கிளிக் பண்ணிவிடுங்க, கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆங்கிள் எண்டு பாயிண்ட், ஸோ இது ஒரு ரெண்டு பாயிண்ட், இது ஒரு ரெண்டு பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டேன். இப்போது உள்ளே வந்தீங்கன்னா 117, அவுட்டரில் போனீங்கன்னா மீதி இருக்கிற ஆங்கிள் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா, இந்த ஆப்ஷன் திருப்பி நான் சொல்கிறேன் பாருங்கள், ஹே அவுட்டர் ஆங்கிள் உங்களுக்கு மார்க் பண்ணணும் அப்படின்னா டிம் ஆங்குலரில் போயிட்டு வெர்டெக்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ஆர்க்குக்கு நீங்கள் பண்ணிக்கலாம், இப்போ டிம் ஆங்குலர் போயிட்டு இந்த ஆர்க் செலக்ட் பண்ணுங்க, இது எவ்வளோ ஆங்கிள் இருக்குது, 90 டிகிரி இருக்குது உங்களுக்கு காட்டியும். ஓகேவா, ஸோ ஆர்க்கு சர்க்கிளோட போர்ஷன்ஸு ஸோ எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு சர்க்கிள் டிம் ஆங்குலர் அப்படின்னு போயிட்டுங்க, செலக்ட் பண்ணிடுறீங்க. செலக்ட் பண்ணும்போது டேட்டா என்ன கேட்குது பாருங்கள், செகண்ட் ஆங்கிள் எண்ட் பாயிண்ட் தான் கேட்குது. அப்போ நீங்கள் கிளிக் பண்ண பாயிண்ட்டு மொதல் பாயிண்ட்டாக எடுத்துக்கும், நீங்கள் எங்கே கிளிக் பண்ணுறீங்களோ அது செகண்ட் பாயிண்ட்டாக எடுத்துட்டு உங்களுக்கு அதுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் உங்களுக்கு காட்டிடும். ஓகேங்களா, அல்லது வெர்டெக்ஸ் கொடுத்துருங்க, இது இஸ் வெர்டெக்ஸ் பாயிண்ட், உங்களுக்கு எந்த பாயிண்ட்ல எந்த பாயிண்ட் வரைக்கும் வேணும், இங்கேருந்து பாட்டம் இது வரைக்கும். ஸோ மொத்த ஆங்கிள் மார்க் பண்ணுறதும் மார்க் பண்ணிக்கலாம், 180 டிகிரி 270 டிகிரி மார்க் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் டைமென்ஷன் ஆங்குலர். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கமாண்ட் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் ஆர்க் லென்த் மார்க் பண்ணுறது எப்படி. ஸோ இது வந்து புது ஆப்ஷன், டிம் ஆர்க். ஓகேங்களா, ஸோ செலக்ட் பண்ணுறீங்க, மார்க் பண்ணுறீங்க. இப்போ பாருங்கள்,
இந்த ஆர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன லென்த் இருக்குது, அதாவது இந்த ஆரம்ப புள்ளியிலிருந்து இந்த முடிவு புள்ளி வரைக்கும் மொத்த லென்த் எவ்வளோ, ஆர்க் லென்த் எவ்வளோ, 15.7. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதனுடைய ரேடியஸ் எவ்வளோ, 10 ரேடியஸ். இது ரேடியஸ் ஆர்க் லென்த்து. இது எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுறது, இப்போ பாருங்கள் ரேடியஸ் 10 இருக்குது, ஆர்க் லென்த் இதில் வச்சு கேல்குலேட் பண்ணலாம். இப்போ செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும், லிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு என்ன அவங்களுக்கு சொல்லிவிடும், உங்களுக்கு ஸ்டார் சென்டர் பாயிண்ட் காட்டிடும், ரேடியஸ் காட்டிடும். ஆர்க் லென்த் பாருங்கள் 15.7 வந்துச்சு இல்லையா, அதுதான் 15.7. இது எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் ரேடியஸ் 10 இருக்கா, இந்த ரேடியஸ் 10 வச்சு நான் கேல்குலேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 10 × 3.1425 வேல்யூ வந்துடுச்சு, இதில் டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு 15.7 அப்படின்ற வேல்யூ உங்களுக்கு கிடச்சிரும். இதுதான் நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம், 15.7. அப்போது ரேடியஸ் தெரிஞ்சுட்டா போதும், அதோட பையை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பை 2 போடுங்க. ஸோ பை பை 2 மல்டிப்ளை பை ரேடியஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்க் லென்த்து ஈஸியாக கிடச்சிரும். இதுமாரி எந்த ஆர்க்குனா நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இதுதான் சிம்பிளஸ்ட் வே, பை பை 2 மல்டிப்ளை பை ரேடியஸ் வி கேன் கெட் தி ஆர்க் லென்த். இந்த ஆர்க் லென்த் எங்கே தேவைப்படும்னா மோஸ்ட்லி நம்ம இந்த சிஎன்சி ப்ரோக்ராம் எழுதுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அங்கே வந்து ஆர்க் லென்த் தேவைப்படும் அல்லது ரேடியஸ் தேவைப்படும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரோக்ராம், டிபெண்ட்ஸ் ஆன் த மிஷினுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். அப்போது இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கட்டாயமாக நம்மளுக்கு தேவை. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து நம்ம படிக்க போகிறதுனா பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் ஆர்டினேட். ஸோ ஆர்டினேட் டைமென்ஷன், ஸோ ஆக்சிஸ் டைமென்ஷன். நம்ம டைமென்ஷன் அடுத்து பார்க்கக்கூடிய கமாண்ட் வந்து டிம் ஆர்டினேட். அதாவது ஆர்டினேட்னா என்னது, இந்த ஆப்ஜெக்டினுடைய ஒவ்வொரு கோஆர்டினேட் பாயிண்ட்ஸும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்டினுடைய கோஆர்டினேட்ஸ் என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பண்ணுறோம், ஐடி கமாண்ட் கொடுத்து செக் பண்ணுறோம் இல்லைங்களா. போன உடனே உங்களுக்கு சொல்லிடும், ஸோ இதனுடைய எக்ஸ் பாயிண்ட் ஒய் பண்ணது x60 y142, இதுதான் அந்த பாயிண்ட்டுடைய எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட். இதையே நான் டைமென்ஷனில் மார்க் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு கமாண்டு தான் டிம் ஆர்டினேட். ஆர்டினேட் அப்படின்னா கோஆர்டினேட் அப்படின்னு அர்த்தம். கோஆர்டினேட்ஸை வந்து மார்க் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ரைட், இப்போ ஸ்பெசிஃபை ஃபீச்சர் லொக்கேஷன் எங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க, இங்கே கொடுத்துட்றேன், இங்கே கொண்டு வைங்க. இது வந்து என்னது, இந்த பாயிண்டினுடைய இது வந்து X ஆக்சிஸ் வேல்யூ. அதே மாதிரி இங்கே வாங்க, இந்த பாயிண்ட் எடுக்கிறேன், இது வந்து அந்த பாயிண்டுடைய எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ, எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ. ஒய் ஆக்சிஸ் வேணாலும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இது வந்து ஒய் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிட்டோம். நம்ம செக் பண்ணியும் பார்த்துடலாம், ஏற்கனவே இந்த படம் பார்த்துட்டோம் இல்லையா. ஐடி கொடுத்துட்டு இந்த பாயிண்ட் போய் செக் பண்ணுங்க, அந்த பாயிண்டுடைய எக்ஸ் கோஆர்டினேட் என்னது, 60 y coordinate 142. இது கோஆர்டினேட்ஸ் மட்டும் தான் காட்டுமே தவிர பிளஸ் மைனஸ் காட்டாது, ஓகேங்களா. அதே மாதிரி இந்த பாயிண்டினுடைய எக்ஸ் ஒய் பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் என்னது, எக்ஸ் 39.79 y 142, கரெக்டாக இருக்கா. அதே மாதிரி இந்த பாயிண்ட் பாருங்க, எக்ஸ் வந்து 10.24 ஒய் வந்து 192. எக்ஸாக்டாக அந்த ஆப்ஜெக்ட் என்ன எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்டில் இருக்குதுன்றது நம்ம காட்டிடும். இந்த டைமென்ஷன் நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம், இந்த டைமென்ஷன் தாங்க நம்ம சிஎன்சி பாத் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு இந்த கோஆர்டினேட்ஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரோக்ராம் எழுதுவோம். அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. ரைட், இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் நான் என்ன பண்ணுறேன், கொண்டு போயிட்டு ஆரிஜினில் வைக்கிறேன், 0,0 வச்சிடுறேன், ஓகேங்களா. வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், நம்மளுக்கு இது எக்ஸ் 0 y 0 தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் டிம் ஆர்டினேட் கொடுத்து பாருங்கள், டிம் ஆர்டினேட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து எக்ஸ் 0, அதேமாதிரி ஒய் 0 மார்க் பண்ணிக்கலாம், இது வந்து எக்ஸ். இப்படி கிளிக் இப்படி கொடுக்கும்போது இங்கே பாருங்கள் எக்ஸ் டேட்டம் ஒய் டேட்டம் வருது. இப்போ நீங்கள் இப்போ கொடுக்கறது வந்து இந்த பாயிண்ட்டினுடைய எக்ஸ் டேட்டம், அதாவது எக்ஸ் ஆக்சஸ் வேல்யூ அல்லது எக்ஸ் ரெஃபரன்ஸ் வேல்யூன்னு சொல்லலாம். இப்போ ஒய் வேணும்னா ஒய் கொடுத்துருங்க, இங்கே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் அந்த ஸ்டார்டிங் லைன் இங்கே இருக்கு பாருங்கள், ஒய்க்கு வந்துட்டு தான் பெண்ட் பண்ணி காட்டுது. அப்போது இந்த பாயிண்ட்டினுடைய ஒய் ஆக்சஸ் இது, நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஒய் மட்டும் தான் காட்டுமே தவிர எக்ஸ் உங்களுக்கு காட்டாது, ஓகேங்களா. ரைட், அதேமாரி அகெயின் ஃபீச்சர் லொக்கேஷன் எடுத்துருங்க. இப்போ இது வந்து காட்டுறது ஒய் ஆக்சஸ் வேல்யூ, இப்போ எக்ஸ் வேணும்னா எக்ஸ் டேட்டம் கொடுத்துருங்க, அதனுடைய எக்ஸ் ஆக்சஸ் வேல்யூ உங்களுக்கு காட்டிடும், ஓகேவா. ரைட், அதேமாரி தான் ஒவ்வொரு ஃபீச்சர்ஸுமே, ஓகேங்களா.
கிளிக் பண்ணிட்டு அதனுடைய எக்ஸ் கோஆர்டினேட்னா எக்ஸ் கொடுங்க, ஒய் கோஆர்டினேட்னா ஒய் கொடுங்க, எம் டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் ஆங்கிள், இந்த மூணு ஆப்ஷனும் ஆஸ் யூஷுவல் இந்த நம்பரை மாற்றுறதுக்கு தான் கொடுக்குறோம், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? ரைட். ஸோ இது வந்து டிம் ஆர்டினேட் அப்படின்ற கமாண்டு. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கமாண்டு டிம் ஜாக்ட், அதாவது ஜாக் டைமென்ஷன் கொடுக்குறது. அது என்ன ஜாக் டைமென்ஷன்? இப்போ நம்ம பார்த்துருக்குறோம் ஒவ்வொரு டைமென்ஷனுக்கும் எக்ஸ்டென்ஷன் லைன் உண்டு, டைமென்ஷன் லைன் உண்டு இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் லைன் டைமென்ஷன் லைன் தனியாக கிடையாது, ஒரே லைன் தான். அதாவது லீடர் லைன் மாதிரி வரும் இருக்கிற அந்த லீடர் லைனுடைய சென்டர் பாயிண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது மோஸ்ட்லி இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆப்ஜெக்டுக்குள்ளே சென்டர் பாயிண்ட் வரல ஒரு ஆர்க்குக்கு, அப்போ அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து அந்த ஆர்க்கு ரேடியஸ் காட்டணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சிம்பிளாக செஞ்சு காட்டுறோம் பாருங்கள். டிம் ஜாக், JOGGED ஜாக்னு கொடுத்துருங்க. செலக்ட் ஆர்க் ஆர் சர்க்கிள், இப்போ செலக்ட் பண்ணிடுங்க சர்க்கிளில் ஆர் ஆர்க் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், சென்டர் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் சென்டர், கிளிக் பண்ணிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும், இதனோட ரேடியஸ் காட்டிடும். ஓகேவா? வெளியில் கொண்டு வந்தால் வெளியில் கூட்டு காட்டிடும், பிரச்சனை கிடையாது. இந்த ஆர்க் எடுத்துக்கிறேன், DIMJOGGED டிம் ஜாக்னு போயிட்டு செலக்ட் ஆர்க் ஆர் சர்க்கிள், இந்த ஆர்க்கினுடைய ரேடியஸை சென்ட்ரலேருந்து நான் மார்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். சென்ட்ரலேருந்து மார்க் பண்ணும் போது அந்த டிம் ரேடியஸ் மாரி தான் இருக்கும், பெரிய வித்தியாசம் தெரியாது. நான் உதவி செஞ்சு காட்டிடுறேன் பாருங்கள். சென்டர் பாயிண்ட் கொடுத்துருங்க, நீங்கள் டைமென்ஷன் வச்சுருங்க, ஜாக் லொக்கேஷன் கேட்குது, கிளிக் பண்ணிடுங்க, ஒன்றும் வித்தியாசம் தெரியாது. இதே நான் பாருங்கள் அகெயின் டிம் JOGGED டிம் ஜாக்னு நான் கொடுத்துட்றேன், செலக்ட் ஆர்க் ஆர் சர்க்கிள் கேட்டுச்சு, ஆர்க் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் சென்ட்ரல் லொக்கேஷன் எங்கேன்னு வச்சுக்கலாம், இங்கே நான் வச்சுக்கிறேன். இப்போ வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, டைமென்ஷன் கொடுக்குறீங்க. இப்போ பாருங்கள் அந்த ஜாக் லொக்கேஷன் இதுதான் கேட்குது பாருங்கள். இந்த கிராஸ் லைன், இந்த ஜாக்ன்றதா கிராஸ் லைன், இந்த கிராஸ் லைன் எங்கே வைக்கணுமோ வச்சுக்கலாம், மேலேயா அல்லது கீழேயா டைமென்ஷன் கிட்ட எங்கே வேணால் நீங்கள் வச்சுக்கலாம், அது கிளிக் பண்ணுறீங்க. ஸோ இதுதான் ஜாக். அதாவது ஜாக் டைமென்ஷன் போது ரெண்டு பேரல் லைன் இருக்கும், சூப்பர், இது ஒரு லைன் இது ஒரு லைன் பேரலாக இருக்கும், ரெண்டு பேரல் லைனும் கலெக்ட் பண்ணக்கூடியது ஒரு கிராஸ் லைன் இருக்கும். ஓகே, ஸோ எக்ஸ்டென்ஷன் லைன் டைமென்ஷன் லைன், ஸோ இது வந்து ஜாக் லைன் அல்லது ஒரு கிராஸ் லைன் சொல்கிறோம். இந்த எக்ஸ்டென்ஷன் லைனுக்கும் இந்த ஜாக் லைனுக்கும் இடைப்பட்ட கேப் வந்து 45 degrees இருக்கணும் அப்படின்றது இட் இஸ் அ ஸ்டாண்டர்ட் ரூல், அதாவது ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுருக்கிறாங்க நம்ம. ஓகேங்களா? ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா மோஸ்ட்லி ஒரு பிக் சர்க்கிளை வந்து ஷார்ட்டாக நம்ம சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணுறது பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எங்கே வந்து சென்டர் பாயிண்ட் சூஸ் பண்ண வந்து அதனுடைய ரேடியஸை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் இதுமாரி கொடுக்கறது வந்து ஜாக் டைமென்ஷன். சரி நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த டைமென்ஷன் கமெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கொடுங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மற்றவங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியில் கற்போம், பொறியியலில் ஒரு புரட்சி செய்வோம். நன்றி, வணக்கம்.